அம்மா, தாயி, உன்னை பார்க்கந்தான் நான் காத்துவிட்டுந்தேன். என் தாய்க்கு நடக்கிற போராட்டம் இடையில நீங்க யாருடி? இவ மதுரை எரிச்ச மாதிரி உங்களே எரிச்சிடுவேன். அம்மா, செய்யும் புதுத்தையும் காட்டி என்னை ஏன் பயமுறுத்துற? உன்னை கும்பிடுறவங்களே கொள்ற கொலகாரியா நீ? அப்படின்னு கொண்டுடு, எனக்கு வழி காட்டுமா? என்ன பழி வாங்கிடாத. ஒரு விதவையோட வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். அந்த வேதனையில ஒரு ஊரையே வேக வச்சுட்டியே. தலைமுறை தலைமுறையா எங்க பரம்பரையே தாலி இல்லாம மூலியா நிக்குது. உனக்கு தெரியாது, உன் கால சிலம்பு ஏறினாத்தான் என் தங்கச்சி கழுத்துல தாலி நிலைக்குன்னா அது எங்கிருந்தாலும் தேடிக்கொண்டு வந்து போடுறேன் தாயே. இந்த முயற்சியில நான் சாகிறதா உனக்கு விருப்பம்னா அதுக்கும் தயாரத்தான் வந்திருக்கு. இது நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை அம்மா, நீதான் தீர்த்து வைக்கணும். எங்களுக்கு விடுவி காலத்துல நீதான் காட்டணும். சிலம்பு இருக்குன்னு சொன்னவளே நீதானே. இருக்கிற இடத்த சொல்லு, சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு, நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு, பதில் சொல்லாம உன்னை விட மாட்டேன். எங்க பதில் வராதோ அங்கதான் கேப்பீங்க. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இந்த காட்டுல இந்த மாதிரி இடத்த எங்கயாவது பாத்திருக்கியா? நல்லா பார்த்து சொல்லு. அந்த அடையாளம் இருக்கிற இடத்தை காட்ட ஒரு ஓலையில படமாவும் வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த ஓலையைத்தாமா இப்ப காணும். தாயே, பதில கேட்டா இத குடுக்கறியே? கொடுத்தது தாய் இல்ல, நானு. நீ இல்லையா கொடுத்தது? இவன் கொடுத்தானா? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பைத்தியங்கிறான் தாயே? ராபின், அந்த பைத்தியத்தோட என்ன பேச்சு? அதை வாங்கிட்டு கிளம்புங்க. அம்மா, கண்ணகி அம்மா, என் கண்ணை திறந்துட்டேன். எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்த எனக்கு ஒரு வழி காட்டிட்டேன். நீ காட்டின வழியிலே நான் நடக்கிறேன். வழி நடத்தி செல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு.